இங்க ஒரு கேர்ள் இருக்காங்க. இந்த கேர்ள் பேரு காயத்ரி. நான் முதல் இவங்களை பத்தி கொஞ்சம் பேசிடுறேன். நாலு நாள் கிளாஸ்ல அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. சின்ன வயசு பொண்ணு தான், அக்கா தான் படிக்க அனுப்புனாங்க. கான்ஃபிடென்ட் இல்லாம இருந்தாங்க முத, அதான் விஷயமே. பேசவே தெரியாத மாதிரி ரொம்ப அமைதியா இருந்தாங்க, ஆனா ரொம்ப நல்லா பேசுறாங்க. அப்புறம் காலையிலேயே வந்து அவங்க தான் வந்து கண்ணெல்லாம் கலங்கி நின்று வந்து ரொம்ப ஹக் பண்ணி என்னோட எனர்ஜி நான் தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் வந்து ஃபாஸ்ட்டாகவே அவங்க வேக வேகமாக அவங்க வேலையை முடித்தாங்க. மன தளராமல் நர்வஸ் ஆகாமல் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட அவுட் கமிங் பொண்ணு திரும்புங்க. ஓகே, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க செஞ்ச மேக்கப் இது வந்து. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் இந்த வேலையில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களோட அவுட் கம் வந்த பிற்பாடு உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? ஒருத்தவங்க சொல்லி படிக்கிறவங்க இருக்கும், ஃபோர்ஸ் பண்ணி இவங்களை படிக்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு சரியாக படிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு எடுத்துக்கட்டாக இருந்திருக்கீங்க. உங்கள் வயசுக்கு வந்து நீங்கள் இப்போ எஸ்பி முடிஞ்சு வந்து இங்கே படிக்கிறது வந்து அக்கா சொன்னாங்க நம்மளுக்கும் ஒரு விஷயம் இருக்கணும், ஒரு ஸ்கீலை கற்றுக்கிட்டீங்க. இது நல்லா ப்ரெஷ்ஷாக பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக வருவீங்க. நிறைய விஷயம் ஒன்று லேர்ன் பண்ணலாம், நிறைய விஷயம் ஒன்று எக்ஸ்ட்ரா கற்றுக்க வேண்டியது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக செய்யலாம். உண்மையாகவே இன்றைக்கி அவுட் கம் நல்லாயிருக்கு. விஷ் யூ குட் லக். பாய்.